தற்போது ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 151 உயர்ந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் 100 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். விடிய விடிய மீட்புப் பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவு மீட்புப் பணியில் இந்திய கடலோர காவல்படை, இராணுவம் மற்றும் விமானப்படை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் 151 பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. சற்று முன்பாக வரை 135 என்றிருந்த நிலை தற்போது 151 அதிகரித்துள்ளது. அங்கு நடைபெறக்கூடிய மீட்புப் பணிகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். வயநாடு நிலச்சரிவின் உயிரிழப்பின் எண்ணிக்கை 151 அதிகரித்திருக்கிறது. கேரளாவில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நேற்று முன்தினம் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. நேற்றும் கனமழை கொட்டித்தீர்த்தது. இதில் வயநாட்டில் பெய்த கனமழையால் நள்ளிரவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி, சுரல்மறை, முண்டகை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதில் முண்டகையில் பெய்த கனமழையால் பாலமும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவுகளில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 500 வீடுகளில் வசித்து வரக்கூடிய சுமார் 400 குடும்பங்களை சார்ந்த 1000 பேர் சிக்கியிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. நிலச்சரிவு மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கர்நாடக அரசு அளித்து வருவதாக ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். இருந்த போதிலும் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ச்சியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீட்பு பணியில் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தோண்ட தோண்ட உடல்கள் கிடைப்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 151 உயர்ந்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் 5 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்ததோடு 2 IAS அதிகாரிகளை நேரடியாக வயநாட்டிற்கு சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த IAS அதிகாரிகளும் இன்று அதிகாலை வயநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் பிரதமர் ஓரிரு நாளில் வயநாடு சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகிறது. அந்த வகையில்தான் வயநாடு நிலச்சரிவு பலி எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 151 உயர்ந்திருப்பதோடு 100 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.